இனிமேதான் நான் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். வந்தனா. மேடம். என்ன மேடம்? என்ன பண்ணிட்டு இருக்க மேடம்? புக் படிச்சுட்டு இருக்கேன். அந்த புக்கை எப்படி கொடு மேடம். அந்த புக்கை கொடுன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு கோர்ட்ல நம்ம கேஸ் விசாரணைக்கு வரப்போகுது, தெரியுமா? தெரியும் மேடம். சாட்சிங்கிற முறையில கோர்ட்ல ஆஜர் ஆகணும்னு எனக்கும் சம்மன் வந்திருக்கு. தவறு செஞ்ச குலசேகரன் மாமா தண்டிக்கப்படணும். அதுல ஏதாவது உனக்கு மாற்று கருத்து இருக்கா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? செல்வக்கண்ணன் சார ஒருத்தன் கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான், அத நான் என் கண்ணால பார்த்த. கோர்ட்ல அத சொல்றதுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும் மேடம்? செல்வக்கண்ணன் சார் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு. ஓ, என் பையன் மேல கங்காவை விட உனக்கு தனிப்பட்ட அக்கறை இருக்குன்னு சொல்றேன். ஐயோ அங்கிள், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கங்கா மேடம் அவருக்கு வைஃப், நான் அவருக்கு பேயே, அந்த அர்த்தத்துலதான் சொன்னேன். வந்தனா, ஏற்கனவே கோர்ட்ல உங்க அப்பா அம்மா பத்தி கேட்டாங்க, நீ சொல்ல மறுத்துட்ட. நாளைக்கு மறுபடியும் அதே கேள்வி கேட்பாங்க. நீ என்ன சொல்ல போற? குலசேகரன் மாமா இத பத்தி போன் பண்ணி என்கிட்ட கேட்டாரு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற மேடம்? நிச்சயமா அதுக்கு கோர்ட்ல பதில் சொல்லுவேன். ஏன் வந்தனா, கோர்ட்ல சொல்ல போறத முதல்ல என்கிட்ட சொல்ல. என்ன, இந்த கேஸ் நான் சம்பந்தப்பட்டதுதான். என்ன அடிச்சு கொலை செய்ய ட்ரை பண்ணதுதான் இந்த கேஸ். அதை பார்த்த சாட்சியா நீ இருக்க. நீ கோர்ட்ல என்ன சொல்ல போறீங்கிறது மத்தவங்க யாருக்கும் தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சாகணும். செல்வா, இவளை நம்பாதப்பா. நிமிஷத்துக்கு நிமிஷம் தலை மாறிட்டே இருப்பா. கோர்ட்ல என்ன சொல்ல போறாலும் கடவுள் தான் தெரியும். ஏன் அங்கிள், எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறீங்க? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏய், உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. உனக்கும் அந்த குலசேகரனுக்கும் ஏதோ டீல் இருக்குன்னு சந்தேகப்படுறேன். ஐயோ அங்கிள், அப்படிலாம் பேசாதீங்க. அந்த குலசேகரன் என்னை தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல, பயப்படாத வந்தனா. உனக்கு பாதுகாப்பா ரெண்டு கலெக்டர்ஸ் நாங்க இருக்கோம். எங்களை மீறி எதுவும் நடக்காது. என்ன சார், இவ்வளவு நாள் என் கூட பழகி இருக்கீங்க, என்ன பத்தி புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க. இந்த வந்தனா எதுக்காகவும் யாருக்காகவும் பயந்ததே இல்ல. என் பையனை கொல்ல நினைச்சவன் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கணும். மாமா கவலையே படாதீங்க. என் புருஷனை கொல்ல நினைச்ச அந்த மனுஷனை குறைஞ்சது 7 வருஷமாவது உள்ள வைக்காம விட மாட்டேன். வாங்க போலாம் மேடம். என்ன புக்கு? புக்கு மேடம். இந்த புக்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருக்கு மேடம்? என் லைஃபே அந்த புக்ல தான் மேடம் இருக்கு. ப்ளீஸ் மேடம். இந்த தேங்க்ஸ் மேடம். அங்கிள், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? அப்புறம் அங்கிள், உங்களுக்கு நான் தேங்க்ஸ் அளிக்கிறேன். ஏய், எதுக்கு? குலசேகரன் அங்கிள் கூட நான் டீல் வச்சிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த ஐடியா நல்லா தான் இருக்கு. ஏன் அங்கிள், குலசேகரன் அங்கிள் கூட நான் நிஜமாவே டீல் வச்சுக்கிட்டா என்ன செய்வீங்க? இந்தாமா சர்டிஃபிகேட். இந்தாப்பா சர்டிஃபிகேட். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். வணக்கம் சார்.
வாங்க உள்ள வாங்க. இன்னும் உட்காரவே இல்லையா? உட்காருங்க. மாமா, இந்த ஆள் வழுக்க தெரியல ஓங்கி ஒரு குட்டு குட்டணும்னு கை பரபரன்னு இருக்கு மாமா. இது படிக்கிற இடம், இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் பண்ண கூடாது. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்க ரெண்டு பேர்ல யார் ஸ்டூடண்ட்? இவங்க தான் ஸ்டூடண்ட். இவங்க பேர் இளவஞ்சி. நம்ம பொண்டாட்டிங்க. என்னது, நம்ம பொண்டாட்டியா? நம்ம நாடு, நம்ம இனம், நம்ம மொழின்னு சொல்லுவாங்களே, அந்த நம்மவா? சார், உங்க பெருந்தன்மை யாருக்குமே வராது. நம்ம பொண்டாட்டியே. ஐயோ அம்மா, ஐயோ. பிரின்சிபல் தலையிலே கொட்டுறியா? உனக்கு இந்த டியூட்டோரியல் இடம் கிடையாது, போகலையே. யோ, வழுக்கத்திலையா? இடம் இல்லைன்னு சொன்ன மறுபடியும் வழுக்கத்தில நங்கன்னு கொட்டுவேன். ஒரு பேச்சுக்கு இவரு நம்மன்னு சொன்னா அது இப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது? என்ன படிச்சிருக்கீங்க? 10ஆம் கிளாஸ். அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய படிப்பு! பாஸா ஃபெயிலா? பாஸும் இல்ல ஃபெயிலும் இல்ல, பாதியில நிறுத்திட்டேன். வெரி குட், வெரி குட். ஆமா, என்ன படிக்க போறீங்க? கலெக்டருக்கு படிக்க போறேன். ஆஹா ஆஹா, அம்மா தாயே, கலைவாணியே, சரஸ்வதியே, நீ எங்க டியூட்டோரியல் காலேஜ்ல காலேஜ் எடுத்து வச்சிட்டீல்ல, நீ கலெக்டர் தான். ஐஏஎஸ் படிக்கணும்னா முதல்ல பிஏ படிக்கணும். ஃபீஸ் எவ்வளவுங்க சார்? படிச்சு வாங்குறதுனா 8000, அடிச்சு வாங்குறதுனா 28000. என்னது, யோ, என்ன குழப்பற? அடிச்சு படிச்சுன்னு ரைமிங்க பேசுற, மறுபடியும் தலையில கொட்டுவேன். அது வந்துமா, படிச்சு பாஸ் பண்றதுன்னா வருஷம் போல டியூட்டோரியலுக்கு வந்து ஒழுங்கு முறையா படிக்கணும். அடிச்சு பாஸ் பண்றதுன்னா இங்க பாருங்க, இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அசாம், இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலபாக்கம், இது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெய்ப்பூர், இது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திரா. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட்டும் எங்கிட்ட இருக்கு. இப்படி ரெடிமேட் அடிச்சு வச்சிருக்க சர்டிஃபிகேட்டை வாங்கிக்க வேண்டியதுதான். பிஏ, எம்ஏ, எம்பிஏன்னு எல்லா சர்டிஃபிகேட்டும் எங்கிட்ட இருக்கு. அப்படின்னா எனக்கு ஒரு பிஏ, எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு எம்ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். கொடுக்கறதே கொடுக்கறாரு, எனக்கு டபுள் எம்ஏ. சரி சரி சார், பில் எவ்வளவுன்னு சொல்லுங்க சார், ஸ்பாட்லயே கட்டிடுறேன். இருங்க மாமா, அப்படியே ஐயா கொண்டு நாச்சியாரத்துக்கு கொண்டு போடுங்க. எங்க வீட்டுல எல்லாரும் பட்டதாரிங்க ஆயிடும். யாருக்கு வேணாங்க சார், நீ மட்டும் படி, ஆனா படிச்சு தான் பாஸ் பண்ணனும். என்ன சார் நான் சொல்றது? மாமா, இவ்வளவு ஈஸியா கிடைக்கிறத விட்டுட்டு வருஷம் பூரா கஷ்டப்பட்டு படிக்க சொல்றீங்களா? அடியே, படிச்சு பாஸ் பண்ணா கலெக்டர் ஆகலாம், அடிச்சு பாஸ் பண்ணா கழிதிங்களாம். புரியல? ஜெயில் ஜெயில், எது வசதி? என்ன ரைமிங்? இல்ல இல்ல, டைமிங்.
வேணாம் அம்மா, நான் கஷ்டப்பட்டு படிச்சே பாஸ் பண்றேன். இந்த சமச்சீர் கல்வி சமச்சீர் கல்விங்கிறாங்களே, அது உங்க டுட்டோரியல் அமுல் இருக்கா? அஞ்சாறு வருஷமா அமுல் இருக்கு சார். என்ன சார் ஆச்சரியமா இருக்கு, இப்பதான் அத பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீங்க வந்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்கிறீங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். எங்க டுட்டோரியல் ஆரம்பிச்சதுல இருந்து ஆறாம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்கல இருந்து ஐஏஎஸ் படிக்கிறவங்க வரைக்கும் ஒரே வானம் ஒரே பூமிங்கிற மாதிரி ஒரே பாடம் ஒரே வாத்தியார். ஒரே வாத்தியாரா? எல்லாரும் சரிசமமா உட்கார வச்சு பாடம் நடத்துவாரு. அவரு பேரு நாராயணமூர்த்தி. அது அது சரிங்க சார். அரசாங்கத்தோட புதிய கல்வி கட்டண முறை இந்த டுட்டோரியலுக்கு பொருந்துமா? நாங்க அந்த வளையத்துக்குள்ள வரல சார். பிரின்சிபல் சார், பேச்சு வாக்கில் இப்படியே சிரிச்சுக்கிட்டு நான் கொடுத்த பத்தாயிரத்தை மறந்துடாதீங்க சார். என்னது, பத்தாயிரம் கொடுத்தீங்களா? ஆமா சார், மறந்துட்டீங்களா? நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டேன். இல்ல சார். என்ன சார் ஐயோங்கிறீங்க, பாத்தியாரே போய் பேசலாமா? நான் கொடுத்த பணம் அங்கதான் சார் இருக்குது, வேணா எண்ணி பாருங்க. சார், நிறைய பேர் பணம் கட்டி இருக்கிறாங்க சார். ஏமா, நம்ம தான் இன்னும் பணமே கொடுக்கலையே. அடியே, இவன் சர்டிபிகேட்ட வித்து சரி பண்றவன், இவனை இப்படித்தான் சரி பண்ணணும். அதோ அந்த மூலையில தெரியுது பாருங்க சார், 100 ரூபா கட்டு, அதுதான் நான் கொடுத்தது. மீதி பேலன்ஸ் 2000 ரூபா கொடுங்க சார். என்னது பேலன்ஸா சார்? ஃபீஸ் 8000 போக பேலன்ஸ் 2000 ரூபா கொடுங்க சார். சார், பணமே கொடுக்காம எங்கிட்ட 2000 ரூபா பேலன்ஸ் வர கேக்குறீங்க? இளவஞ்சி சார், தலையில ஒரு கொட்டு வை. சரி மாமா. ஐயோ, வேணாங்க வேணாங்க வேணாங்க, பாக்குறேன். ஐயா, 100 ரூபா நோட்டு வேணா சார், 1000 ரூபா கட்டில இருந்து ரெண்டு நோட்டு கொடுங்க சார். தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க வர்றோம். ஐயோ, போகாதீங்க போகாதீங்க சார். இந்த மாதிரி ஒரு வசூல் மன்னனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. ஆமா, நீங்க படிச்சு பாஸா இல்ல அடிச்சு பாஸா? நான் நடிச்சு பாஸ் பண்ணுவேன். வரட்டுமா? வாங்க வா சார். இளவஞ்சி ஐஏஎஸ் நாளில இருந்து கிளாஸ்க்கு அனுப்பிடுங்க. ஏன் சார், இன்னும் ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணல, அதுக்குள்ள இவ்வளவு ஐஏஎஸ்ங்கறீங்க? நம்ம டியூட்டரோட ராசி அப்படிங்க, கால் வச்சாலே பாஸ் தான். மறக்காம அனுப்பிடுங்க. வரங்க சார். வாங்க வாங்க ஐஏஎஸ். ஹலோ. ஹாய். ஹலோ, ஐ அம் சாய். அவனுக்கு எதுக்கடி ஹலோ சொல்றேன், மாடி. ஏமாமா, அந்த ஆளுக்கு எப்ப 10000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க? அடியே, நான் ஐயாவோட பையன், நீ என் பொண்டாட்டி, ஐயாவுக்கு நீ மருமக. நீ இந்த டியூட்டோரியல படிச்சா இந்த டியூட்டோரியலுக்கு பெருமை. அதுக்கு தான் அந்த ஆளுகிட்ட சைக்கிள் கேப்ல ஆட்டை போட்டேன். ஐயோ பாவம் மாமா, கொடுத்தலாம், நான் வேற தலையில கொட்டிட்டேன். என்ன இருந்தாலும் குரு இல்ல. போடி, இங்க பாருடி. பாவம் பாவம் பாவம், இன்னும் இந்த குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு இவங்க அம்மா வரல போல இருக்கு. ஆண்டா, இன்னும் அம்மா வரலையா? என்ன படிக்கிற, எல்கேஜியா யூகேஜியா? நான் சொன்னா, நான் டியூட்டோரியலுக்கு எம்ஏ படிக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி ஓவரத்துல ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணமே அவங்க பசங்க ஓவரத்துல இருக்காங்க. என்ன பாத்தி, என்ன கேக்குற நீ? சாரி சாரி. என்ன முகம் சொல்ற, என்னடி இவன்? என்ன He is my boyfriend. See how sweet he is. Boyfriend? Inga? Hey, hey, lover. Nandi, inda tutorial le oru maadhiri irukudhu. Thandri. Hey, nodite irka.
என்னங்க, நம்ம பொண்ணு அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. இனிமே உயிருக்கு ஆபத்தில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. யார் செஞ்ச புண்ணியமோ நம்ம பொண்ணு பொழைச்சுக்கிட்டாங்க. நான் செஞ்ச பாவண்டி இவ பொழைச்சுக்கிட்டது. ஏங்க இப்படி பேசுறீங்க? இவளை எப்படியெல்லாம் வளர்த்தீங்க? செல்ல மகளே செல்ல மகளேன்னு கொஞ்சுவீங்க. இவ கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, நினைச்சதையெல்லாம் செஞ்சீங்க. இப்ப இவ சாகட்டும்னு சொல்றீங்களே? ஆமா ஆமா, இவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நினைச்சதெல்லாம் செஞ்ச இன்னைக்கு நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன். அந்த விலாச இல்லாத அனாத பயல மறந்துட்டு நம்ம சாதி சனத்துல ஒருத்தர் கட்டிக்கேன்னு சொல்ற, கேப்பாளா கேட்க மாட்டான். மறுபடியும் அந்த பயல தான் கட்டிப்பேன்னு சொல்லுவான். அன்னைக்கு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். இவ குணமானதும் அந்த வெற்றி பயலோட தான் போக போறான். அதுக்கு இப்ப போய் சேர்ந்துட்டோம். என்னங்க சொல்றீங்க? செத்து போகட்டும் சொல்ற, தகப்பன் பேச்ச கேட்காத பொண்ணு உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? நீங்க பெத்த பொண்ணு, நீங்களே கொண்ட பாவம் உங்களுக்கு வேண்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க பாவம் விட்டுருங்க. நீங்க சொல்ற மாப்பிளைய இவ கட்டிக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேங்க. வேலி தன்ன வெள்ளாட்டையும் படி தன்ன பத்தினையும் திருத்தவே முடியாதடி. என்ன நம்புங்க சத்தியமா, இவளை நான் சம்மதிக்க வைக்கிறேங்க. இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்துற என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் மான அவமானத்துக்கு பயந்தவன். நாலு பேர் ஏதாவது பேசினா என்னால தாங்க முடியாது, நான் செத்துருவேன். அப்புறம் நீ தாண்டி தாலியா என்னங்க, முதல்ல பொற்சொல்வி குணமாகட்டுங்க. தீபக்க கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேங்க. உன் பேச்ச நம்பி இப்ப இவளை விட்டுறேன். ஏதாவது என் விருப்பத்துக்கு மாறா நடந்தது நீ காலி.